அடிக்கடி நான் சென்னை வந்து போகிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி தான் ஒரு முறை அஷ்ரஃப் கிட்ட நான் வந்தேன். வந்தபோது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உண்மையிலேயே ட்ரைனிங்கிறது வேற என்னமோ போல தெரியுது. நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஏன்னா வெறுமனை வீடியோவை மட்டுமே பவர் பாயிண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம வந்து போட்டுட்டு செஷனை வேணால் வைப்ரண்ட்டாக பண்ணலாம், ஹியூமராக பண்ணலாம், நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸை பேச வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு விஷயத்தை செய்ய வச்சுட்டு இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் ஏன் அப்படி ஓடுனீங்க, நீங்கள் ஏன் அவரை அவாய்ட் பண்ணீங்க, நீங்கள் ஏன் அவரை கூப்பிடவே இல்லை, இப்படிலாம் நம்ம கேட்கும்போது அங்கே வரும் பாருங்கள் கருத்து அப்படியே பிழம்பாக கொட்டும். இதுதான் வந்து அவங்களுக்கு மனசுலையும் பதியும். நாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம், நிறைய ஸ்பீச்சஸ் கேட்குறோம். நம்ம நாட்டில் உழவிக்கிட்டு இருக்கிற ஸ்பீச்சை பூரா கேட்டவன் எல்லாருமே கௌதம புத்தர் ஆயிடலாம், ஆனால் யாராவது ஆகிறோமா? இல்லை. ஏன்னா எதையும் நம்ம செய்கிறது இல்லை இல்லைங்களா? ஏன்னா சொல்தல் யாருக்கும் எளிதாம், அரிதாம் சொல்லிய வண்ணம் செயல். அதனால் சொல்லிய வண்ணம் செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன அப்படின்னா கேம்ஸை கண்டக்ட் பண்ணுறது தான், கேம்ஸை ஃபாலோ பண்ணுறது தான். ஏன்னா இப்போது நான் என்னுடைய பணிவான ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, விளையாட்டை நேசிக்கிற எந்த ஒரு தேசமும் வீணாய் போனதாய் வரலாறே கிடையாது. விளையாட்டை விளையாடுகிற குழந்தைகளுக்கும் விளையாட்டு மைதானத்திற்கே போகாத குழந்தைகளுக்கும் நிறைய அவங்களுடைய பழக்க வழக்கங்களிலும் அவங்களுடைய நடத்தைகளிலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது வகுப்பறைகள் கற்றுத்தராத பல பாடங்களை விளையாட்டு மைதானங்கள் எளிமையாக கற்றுத்தரும். நீங்கள் விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஹெல்பிங் டெண்டன்சி, வாலண்டியரிங், இன்க்ளூசிவ்னஸ், இன்வால்மெண்ட்டு, முடியாத ஒரு பையனை கூட வா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் ஸ்பிரிட்டு, சப்போர்ட்டிங், ஹெல்பிங், இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையிலே இருக்கும். அதாவது முழங்காலில் காயம் இல்லாமல் ஒரு இளைஞன் தன்னுடைய 15 பருவத்தை கிராஸே பண்ண முடியாது. அதுதான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள ஸ்டேட்டஸ். ஆனால் இப்போ முழங்காலில் காயமே இல்லாமல் சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு சமூகம் உருவாயிருச்சு. ஏன்னா சைக்கிளே அப்படி டிசைன் பண்ணிட்டாங்க, ரெண்டு பக்கம் சின்ன வீல் வச்சு அவன் எந்த காரணத்திலும் கீழே விழாத அளவுக்கு அவனை பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பக்கம் அவன் விட போகும்போது அந்த வீல் தாங்கிடும். இன்னும் அப்புறம் என்ன, அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அந்த வீல் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிடுவார், அப்புறமா அவன் இடிக்காமலே ஓட்டிட்டு போயிடுவான். இந்த மாதிரி போய் அப்புறம் கடைசியில் ஒன்றே முக்கால் வச்சா டியூக் பைக்கை வாங்கிட்டு போய் எவனாவது அடிச்சு கொள்ளுவான். ஏன்னா அவனுக்கு காயம்னா நடந்து தெரியாது, வலினா நடந்து தெரியாது, ரத்தம்னா நடந்து தெரியாது. கீழே விழாதவனுக்கு பிறருடைய வலி தெரியாது, கரெக்டுங்களா? இப்போது விளையாடும் பொழுது நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு சேர்ந்து நம்மளுக்கு மென்டல் ஃபிட்னஸும் வருது. அது மட்டும் இல்லாமல் தோல்விகளை தாங்கி கொள்ளும் மனப்பக்கம் விளையாட்டு வீரனுக்கு மட்டும்தான் வரும். நீங்கள் தற்கொலை செய்து கொண்டவனின் உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறத விட அவன் மனசை அவனோட வாழ்க்கையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் மருந்துக்கு கூட மைதானத்தின் பக்கம் போகாதவனாக தான் இருப்பான். வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு மிகப்பெரிய கேலிபரை நம்ம எங்கேயோ விட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ முடிவெடுக்கும் திறன், இமோஷனல் பேலன்சிங், இமோஷனல் மெச்சூரிட்டி, இதெல்லாமே வந்து விளையாட்டுகள் கொண்டு வருது. நாம் விளையாட்டுக்களை விளையாட வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு அடித்தளத்தை அமைத்து தரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இன்றைக்கி நம்ம சமூகத்தில் வந்து ட்ரைனர்களுக்கான தேவை வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. நல்ல ட்ரைனர்களுக்கான தேவை தான் நல்லா இருக்குது. நிறைய ட்ரைனர்களை மீண்டும் ஒரு முறை கிளைண்ட்டுகள் கூப்பிடுவதில்லை, நிறைய ட்ரைனர்களை கிளைண்ட்டுகள் விடுவதே இல்லை. இப்போது நல்ல ட்ரைனராக நாம் உருமாறுவதற்கு, நல்ல ட்ரைனராக எப்போதுமே நம்ம வந்து பிறரின் மனங்களில் குடியிருப்பதற்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஓரியன்ட் லேர்னிங்ஸ் வந்து அற்புதமாக நம்மளுக்கு வந்து உதவி பண்ணும். அதனால் நம்மை தகவமைத்து கொள்ள, நம்மை மெருகேற்றி கொள்ள, நம்மை மென்மேலும் உயர்த்தி கொள்வதற்கு நிச்சயமாக பார்ட்டிசிபெண்ட்ஸை ஏதாவது செய்ய வைப்பதற்கு அஷ்ரஃப் வந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய சேவை பண்ணிகிட்ருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரைட். அதனால் கூட அஷ்ரஃபோட லைஃப் அகாடமியில் அசோசியேட் ஆகிறது மூலமாக கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நெட்ஒர்க்கிங் வித் த லைக் மைண்டட் பீப்புள். ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உள்ள மக்களை பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே அசோசியேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற நெட்ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரெஃபரல்ஸு, பிஸ்னஸ் சான்சஸ்ஸு, லேர்னிங் எபிலிட்டிஸ், இதெல்லாமே அமேசிங்காக இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் லைஃப் அகாடமியில் மெம்பராக இருங்க, லைஃப் மெம்பர் ஆகுங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸை அட்டன் பண்ணுங்கள். இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு வீல் ட்ரை டு மேக் மில்லியன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் மீனிங்ஃபுல்.